இன்னைக்கு நம்ம பொரட்டாசி ஸ்பெஷல் கமகமக்கும் வெஜ் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கருக்காமல் இருக்கும். ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கினது, ஒரு லெமன் சைஸ் புளி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு வாழைப்பூவை கால் வாசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூவில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஊற வச்ச புளி தண்ணியை கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விரவி வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ இந்த மசாலாவில் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இது ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுப்பில் பேன் வச்சு பேன் சுட்ட உடனே 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சுட்டுருச்சு. இதில் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன் நிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச மீன் சேர்த்துடலாம். மீனா அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க, அதாங்க நம்ம வாழைப்பூ. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. எப்படி சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணோம். சிம்லே வச்சு பண்ணுங்கள் எல்லாமே, அப்போ தான் உங்களுக்கு சட்டுன்னு கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா மசாலாவும் சேர்ந்து எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக நமக்கு இதாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கால்வாசி தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த ஆவிலே இந்த காய்கறிகள்லாம் 5-6 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அதோடய உண்மையான ஃப்ளேவர்லாம் நல்லா குழம்புல இறங்கும், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். அந்த எண்ணெய் விட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊற வச்ச புளி தண்ணியும் இதில் சேர்க்க போகிறோம். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மாங்காய் கூட ஆட் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு மாங்காய் கிடைக்கல, அதனால் நான் ஆட் பண்ணல. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி 2 டைம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1.5 கிளாஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் சிம்லேயே கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி அப்படியே கமகம கமகமன் வாசம் வரும் பாருங்கள். இது மீன் குழம்பே மிஞ்சிரும் போங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு பின் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். இது லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு, செம்மையாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு குயிக் தாளிப்பை போட்டுடலாம்.
அடுப்பில் பேன் வச்சு பேன் சுட்ட உடனே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சுட்ட உடனே கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரியணும். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. கடுகு பொரிஞ்சால் தான் அதோட உண்மையான ஃப்ளேவரே கிடைக்கும். ஷெஃப் தாமு கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும், பொன் நிறமாகணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்புக்கு செம்மையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த ஃபைனல் தாளிப்பு தான். அது மட்டும் நீங்கள் கருகு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், குழம்பே போச்சு. ஸோ சிம்மில் வச்சே இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. அவ்வளோதாங்க. தாளிப்பை எடுத்து குழம்பு மேலே மலைச்சாரல் போல் மேலே தூவி விட்டிங்கன்னா கம கம கமகமனு வாசம் வரும். இப்படி செஞ்சு கொடுத்தா யாருங்க மீன் குழம்பை தேட போகிறா? மீன் குழம்பையே மிஞ்சிரும் இந்த டேஸ்ட்டு. இப்போ இதை நம்ம சுட 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 சர்வ் பண்ணிடலாம். ஆஹா, நல்ல அருமையான டக்கரான வெஜ் ஃபிஷ் குழம்பு ரெடி. இல்லை இல்லை, சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அடடா அடடா அடடடாவாக தான் இருக்கும். இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைப்பூ எல்லாம் சேர்ந்து கம 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 கமன்னு அப்படியே பசியை தூண்டுதுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் எல்லாம் மீன் குழம்பே மறந்துடுவாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் லவ் யூ ஆல், பை, டேக் கேர். மறக்காம சிம்பிளி பண்ணுங்க. பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க.